வணக்கம். எல்லாரும் வீடியோ செய்யறாங்க, அதனால நம்மளும் செய்வோம் அப்படின்ட்டு ஒரு இது இல்லை. நீங்களும் என்ன திட்டாதீங்க, எனக்கு அவ்வளோ ஆத்திரம். நான் வந்து நைட் ஷிஃப்ட் செக்யூரிட்டி சிங்கப்பூர்ல, ஆனால் வந்து தூக்கமும் வரமாட்டேங்குது. ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் தூங்கலாம், ஆனால் அன்னைக்கு அந்த நவீன் பாய் அந்த பிரச்சனைனால தூக்கமே வரமாட்டேங்குது. நான் இப்போ வீடியோ செய்கிறதே அந்த ஓடி ஒருத்தன் வழியாக போகலாம் பாருங்க. அஞ்சு பேர்த்த பிடிச்சிட்டானுங்க, அடுத்த பிரச்சனை. அந்த அஞ்சு பேர்த்துக்காக சப்போர்ட் பண்ண ஒருத்தன் ஓடியை வெளியாக்கியிருக்கான் பாருங்க. என்ன சொல்லியிருக்கான், அஞ்சு பேர்த்த வெளியாக்கிறோம், நான் வந்து உட்காந்த இடத்துல பார்ப்பேன். என்னடா உட்காந்த இடத்துலயா, உட்காந்த இடத்துல பிச்சை தாண்டா எடுப்பாங்க. பிச்சைக்காரன் கூட அம்மா தாயேன்னு மரியாதையா பிச்சை எடுப்பான். ஆனா நீங்க அடிச்சு புடிச்சு ஒருத்தனை வந்து மிரட்டி கிரட்டி வாங்குறது பிச்சைக்காரோட கேவலமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கடா. என்ன ஜெனாயாவா? அதான் சொல்றேனே, ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சிங்கிள் சிங்கிளா இருக்கும், பண்ணிங்க கூட்டமா இருக்கும்ட்டு. சின்ன எங்க தனித்தனியா செய்ய மாட்டீங்க தானே, கூட்ட கூட்டமா தானே பண்ணீங்க, கூட்டம் தாண்டா நீங்க பண்ணீங்க தானே. அசிங்க அசிங்கமா தின்னுகிட்டு அசிங்க அசிங்கமா இது பண்ணிக்கிட்டு இருக்குங்க, அதுதான்டா அது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை என்ன கௌரவமாவா பாப்பாங்க, அதே அசிங்கத்தோட இப்ப கூட பண்ணீங்க நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த வீடியோல அப்பப்ப வருது பாருங்க, பண்டிங்க செய்யறதா பண்டி கூட கே பண்றாங்க. உங்க அதுல கூட சேர்த்துக்க முடியாதுடா. அஞ்சு பேர்த்த வெளியாக்கிடுவேன், செல்ஃபி பிடிப்பேன். ஏண்டா டே, நான் ஒண்ணு கேக்குறேன், அம்மா வயித்துல தான் பிறந்தியா நீ, இல்ல வேற எங்கனாச்சும் வந்தியா? ஒரு தாய் வந்து உயிரை கொடுத்து ஒரு பிள்ளைய பெக்கறா, அந்த பிள்ளை எதுக்குவே இன்னொரு உயிர் எடுக்கிறதுக்கு தான் அந்த உயிரை கொடுக்கற அளவுக்கு பெத்து இந்த பூமியில இது பண்றாங்களா? ஐயோ, ஒன்னு ஒரு தப்பு செய்யறானுங்களா, இப்ப இந்த நவீன் பாயோ இந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க, சரியா? ஒரு தண்டனை கொடுக்க போது அதே காரியம் நடக்கிற மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி ரூல்ஸ் வரணும். 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அந்த மாதிரி போறதுனால தான் ஒருத்த செஞ்சா கூட டேய் நீ உள்ள போயிட்டு வாடா, நான் இருக்கேன், உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்கு. படத்துல கூட இல்லைங்க, நடைமுறையிலும் இருக்கு, சரியா? ஏன் ஒருத்த அந்த ஒரு தப்பு செய்யறானோ அதே இது அவனுக்கும் நடக்கணும், அதே தண்டனை அவனுக்கு கொடுக்கணும், தெரியுதா? 1 வருஷம், 2 வருஷம்.